விடுதலை சிறுத்தைகளினுடைய நிறுவன தலைவர் ஆர் உயிர் சகோதரர் தொல் திருமா அவர்கள் எடுத்த முயற்சியின் காரணமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிடர் கழகம், வாழ்வுரிமை கட்சி மற்றும் பல்வேறு அமைப்புகள், இஸ்லாமிய அமைப்புகள் எல்லோரும் சேர்ந்து இன்று இந்த காங்கிரஸ் கட்சி எல்லோரும் சேர்ந்து இன்று சென்னை மாநகரிலே நடத்திய இந்த மனித சங்கிலி போராட்டம் என்பது சென்னை மாநகரம் கண்டிராத ஒரு புரட்சிகரமான அணிவகுப்பு. லட்சக்கணக்கான பேர் கலந்து கொண்டார்கள், சுவர் போல நின்றார்கள், வீரமுழக்கம் எழுப்பினார்கள். மகாத்மா காந்தியை கொன்ற கோட்சே கும்பலுக்கு இங்கே இடமில்லை. காமராஜரை கொலை செய்ய முயன்ற கொலைகார கூட்டத்திற்கு இங்கே இடமில்லை. சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தி நாசத்தை விளைவிக்க நினைக்கின்ற சக்திகளுக்கு தமிழ்நாட்டிலே இடமில்லை என்பதை தலைநகர் சென்னையிலே இன்றைக்கு நாம் நடத்தியிருக்கக்கூடிய இந்த மனித சங்கிலி போராட்டம் நிரூபித்து காட்டியிருக்கின்றது. இப்படி ஒரு போராட்டம் இதுவரை நடைபெற்றதில்லை. அந்த அளவுக்கு லட்சக்கணக்கிலே கலந்து கொண்டார்கள், வீரமுழக்கம் எழுப்பினார்கள். அவர்கள் நின்ற இடத்திலேயே நின்றார்கள், அதுதான் இதிலே சிறப்பு. அவர்கள் மனித சங்கிலியிலே வரிசையாக வந்து கொண்டிருக்கவில்லை, நின்ற இடத்திலே சுவர் வைத்தாற் போல், சீனத்து பெருஞ்சுவர் போல நின்றார்கள். அதுதான் மிகப்பெரிய வெற்றி. எனவே தமிழ்நாட்டில் இந்த சனாதன சக்திகள் காலூன்ற முடியாது, அது காலூன்ற விடமாட்டோம். நம்முடைய சகோதரர் முழக்கம் எழுப்பியதைப் போல பின்னங்கால் பிடரியில் அடிபட விரட்டி அடிப்போம், தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அடிப்போம். நுழைவதற்கு முயல்கின்ற இந்த நேரத்திலேயே முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் தலைநகர் சென்னையிலே இந்த மனித சங்கிலி போராட்டம் வெற்றிகரமாக அமைந்திருக்கிறது. இந்த வெற்றி தொடரட்டும், தமிழ்நாடு பூராவும் தொடரட்டும். சனாதன சக்திகள் வெறுண்டு ஓடட்டும், சனாதன சக்திகள் பின்னங்கால் பிடரியில் அடிபட இருக்கிற இடம் தெரியாமல் ஓடட்டும். அதற்கு இது தந்தை பெரியாரின் மண், இது பாபா சாஹேப் அம்பேத்கருடைய மண், இது பேரறிஞர் அண்ணாவின் மண். இங்கே கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் காலூண்டி அவர்கள் போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். போராட்டம் என்றாலே கம்யூனிஸ்ட் கட்சி தான். எல்லோரும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு இந்த களத்தை அமைத்து வெற்றிகரமாக நடத்தியிருக்கின்றோம். இந்த வெற்றி உங்கள் அனைவருக்கும் சேரும். இதிலே கலந்து கொண்ட தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து தொடர்ந்து இத்தகைய போராட்டங்களை முன்னெடுப்போம் என்று கூறி சூளுரைப்போம், சூளுரைப்போம். சனாதன சக்திகளை வேரோடு மாய்க்க, வேரோடு சாய்க்க சூளுரைப்போம் என்று கூறி முடிக்கிறேன். வணக்கம். அன்பார்ந்த அன்பார்ந்த அருமை அனைத்து முற்போக்கு இயக்கங்களுடைய தலைவர்களே, மனித சங்கிலியை மிகப்பெரிய வெற்றியாக ஆக்கிய அருமை அனைத்து கட்சி முற்போக்கு சக்திகளே, நண்பர்களே, ஊடகவியலாளர்களே, தமிழ்நாடு பெரியார் மண், தமிழ்நாடு மார்க்சிய மண், தமிழ்நாடு அம்பேத்கர் மண், தமிழ்நாடு இந்த நாட்டில் காமராஜருடைய மண், தமிழ்நாடு இந்த நாட்டில் மதவாதத்திற்கு இடம் தராத மண் என்பதை இங்கே வாலாட்டக்கூடிய பாசிச ஆர்எஸ்எஸ் மதவாத கும்பலுக்கு இன்றைக்கு விடுக்கப்பட்டிருக்கிற எச்சரிக்கை இருக்கிறதே, இந்த எச்சரிக்கை தமிழ் மண்ணை ஒருபோதும் அவர்கள் காவிமயமாக்க முடியாது என்பதற்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை. குறுகிய காலத்தில் அத்துணை தலைவர்களுடைய அழைப்பை ஏற்று இன்றைக்கு திரண்டிருக்கிற, தமிழ்நாடு முழுக்க திரண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் இது மிகப்பெரிய வெற்றியாக அமைந்தது மட்டுமல்ல, இதுதான் ஒரு பாதுகாப்பாளன், இதுதான் நச்சு கிருமிகள் இங்கே உள்ள நுழைந்து தங்களுடைய மதவாதத்தை, மதவெறியை கிளப்பாமல் மனிதநேயத்தை காப்பாற்றி அமளிக்காடாக்க நினைக்கக்கூடிய அந்த முயற்சியை தோல்வியுறச் செய்து முறியடிக்கக்கூடிய மகத்தான முதல் கட்டம் இது. இது துவக்கம், இது முடிவல்ல. இப்படிப்பட்ட மனித சங்கிலிகள் ஒவ்வொரு நகரத்திலும், ஒவ்வொரு ஊரிலும், ஒவ்வொரு கிராமத்திலும் அனைவராலும் எப்படி ஒரு தீயணைப்பு படை இறங்கி வேலை செய்கிறதோ, உயிருக்கு பயப்படாமல் எப்படி நுழைய முடியாத இடத்தில் நுழைகிறதோ, அதுபோல இந்த படை இன்றைக்கு திரண்டிருக்கிற படை எப்போதும் திரளும், திரளும் என்று எச்சரிக்கை சொல்லி ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் நன்றி, தலைவர்களுக்கு நன்றி, மக்களுக்கு நன்றி, ஊடகத்துக்கு நன்றி. இனி வரப்போகின்றதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு, இது ஒரு முன்னோக்கு, இது ஒரு ஒத்திகை. இதுவே முடிவல்ல,
தொடரட்டும், வாழறுப்போம் 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 என்பதை கூறி முடிக்கிறேன். வணக்கம், நன்றி. ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழகத்தின் தலைநகரமான சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இந்த மனித சங்கிலி போராட்டம் மகத்தான முறையில் மிக வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது. சனாதன கும்பலுக்கு விடப்படுகிற எச்சரிக்கையாக இந்த மனித சங்கிலி போராட்டம் இன்றைக்கு மிக வெற்றிகரமாக அமைந்திருக்கிறது. அனைத்து அரசியல் வகுப்புவாத சக்திகளை தவிர மற்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் மிகவும் உணர்வுபூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக இந்த மனித சங்கிலி போராட்டத்திலே பங்கெடுத்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிக வலிமையோடு பொலிமையோடு இருக்கிறது என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நவம்பர் 6ஆம் தேதி ஆர்எஸ்எஸ் அமைப்பு அணிவகுப்பு நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் அனுமதிக்கக்கூடாது என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஏற்கனவே ஆசிரியர் அவர்கள் விரிவான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கு தமிழ்நாட்டில் அணிவகுப்பு நடத்த அனுமதி கொடுக்கக்கூடாது என்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த மனித சங்கிலியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம், ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கு எக்காரணத்தை கொண்டும் இங்கே அனுமதி வழங்கக்கூடாது. ஏனென்றால் அது ஒரு கலக கும்பல், மக்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கிற கும்பல், வன்முறை கும்பல், ஜனநாயகத்தில் நம்பிக்கையற்ற கும்பல். அந்த கும்பலுக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பளிக்கக்கூடாது. அதே மாதிரி அரசு பள்ளிகள் ஆனாலும் தனியார் பள்ளிகள் ஆனாலும் அங்கே ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் பயிற்சி நடத்துவதற்கு அனுமதிக்கக்கூடாது. ஒரு பள்ளிக்கூடத்தில் அனுமதிச்சிருக்கிறாங்க, அமைச்சர் சொல்லுகிற பொழுது அவங்க சுத்தமன்றத்தின் வந்தாங்க, வந்துட்டு கடைசியாக பார்த்தா உறுதிமொழி ஏற்கிறாங்க என்கிற இந்த சால்சாப்பை எல்லாம் ஏற்க முடியாது. எந்த பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி, தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி, அங்கே எல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய பயிற்சியோ அல்லது அணிவகுப்போ நடத்துவதற்கு ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. ஒருவேளை அப்படி அனுமதித்தால் எது நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தமான நெருக்கடியான நிலைமை ஏற்படும் என்பதை தெரிவித்து இந்த மகத்தான மனித சங்கிலியில் பங்கு பெற்ற அனைவருக்கும், ஊடக நண்பர்களுக்கும், அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும், ஆதரவளித்த பொதுமக்களுக்கும் அனைத்து கட்சிகளின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழகத்தில் சனாதன பாஜக ஆர்எஸ்எஸ் கூடாரத்துக்கு இடமில்லை என்கிற எச்சரிக்கை விடுவதற்காக இந்த சமூக நல்லிணக்க மனித சங்கிலி போராட்டம் உண்மையிலேயே சீன சுவர் போல இன்றைக்கு சென்னை மாநகரத்திலே பிரம்மாண்டமாக நடைபெற்றிருக்கிறது. தமிழகம் முழுவதும் 5000 இடங்களிலே சற்றேறக்குறைய 50 லட்சம் பேர் கலந்து கொள்ளுகிற ஒரு மகத்தான இயக்கமாக இந்த இயக்கம் நடைபெற்றிருக்கிறது. அண்ணாமலையினுடைய கூட்டத்திற்கு நாங்கள் எச்சரிக்கை விடுக்கிறோம், இனிமேல் ஆர்எஸ்எஸ் என்கிற போர்வையில், இந்து முன்னணி என்கிற போர்வையில், சனாதன பேர்வழிகள் என்கிற போர்வையில் நீங்கள் வாளை ஆட்டுவீர்களே, ஆனால் அந்த வாளை ஒட்ட நறுக்குவதற்கு தமிழகம் இன்றைக்கு திரண்டிருக்கிறது என்பதை எச்சரிக்கையோடு இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு அனைத்து கட்சிகள் ஏறக்குறைய ஒரு வார காலத்திலே இந்த மகத்தான இயக்கம் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் மிகப்பெரிய அளவுக்கு கால அவகாசத்தோடு தயாரிக்கவில்லை. வேண்டுகோள் விட்டவுடனேயே 50க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இன்றைக்கு அணிதிரண்டு தன்னெழுச்சியாக ஒவ்வொருவரும் தங்களுடைய இயக்கம் போல இந்த இயக்கத்திலே கலந்து கொண்டிருக்கான்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ் பாஜக கூட்டத்தின் மீது எவ்வளவு வெறுப்பு தமிழகத்திலே வேரூன்றி இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, இனிமேல் ஆர்எஸ்எஸ் நடத்துகிற எப்படிப்பட்ட அவர்கள் நடத்துகிற இயக்கமானாலும் அந்த இயக்கத்தை தமிழகத்திலே அனுமதிக்க மாட்டோம், அதற்கு மாற்று களங்காணுவோம் என்பதற்கான எச்சரிக்கையாக இதை சொல்லி சொல்லுவதோடு இந்த இயக்கத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒத்துழைப்பவர்களில் இருக்கிற அனைத்து கட்சிகளுக்கும், இந்த இயக்கத்திலே கலந்து கொண்டிருக்கிற அனைத்து தோழர்களுக்கும், தோழியர்களுக்கும், உழைப்பாளிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே உருவாகியிருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மேலும் வலுவாக தமிழகத்திலே 24 தேர்தலிலே பாஜக கூட்டணியை மண்மூட செய்வதற்கு இது ஒரு எச்சரிக்கையாக அமையும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்று தலைநகர் சென்னை தொடங்கி குமரி வரை ஒரு மகத்தான சமூக நல்லிணக்க மனித சங்கிலி போராட்டத்தை
மதசார்பற்ற கட்சிகள் பல்வேறு அமைப்புகள் ஒருங்கிணைந்து நடத்தியிருக்கின்றன. பெரியார் மண்ணிலே, பேரறிஞர் அண்ணாவுடைய மண்ணிலே, இந்த திராவிட மண்ணிலே இடதுசாரிகள் ஆழமாக வேரூன்றி இருக்கக்கூடிய இந்த மண்ணிலே சங்க பரிவாருக்கு இடமில்லை என்பதை உறக்க முழங்கி ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாகவே இன்றைய மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. மதசார்பின்மையை தமிழ்நாட்டில் மேலும் வலுப்படுத்துவோம், மக்களை பிளவுபடுத்தக்கூடிய நாசகர சங்கப்பரிவார்களுடைய திட்டங்களை எல்லாம் முறியடிக்கக்கூடிய வல்லமை மதசார்பற்ற கட்சிகளுக்கு இருக்கின்றது என்பதை அறைக்கூவல் விடக்கூடிய வகையில், சங்கிகளுக்கு சவால் விடக்கூடிய வகையில் இந்த மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தில் பங்கு கொண்ட அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, இந்த ஒரு நாள் போராட்டம் நமக்கு அளித்திருக்கின்ற இந்த உத்வேகத்தை ஊர்தோறும் கிராமந்தோறும் சங்கிகள் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அந்த சதித்திட்டங்களை எல்லாம் அம்பலப்படுத்தி வெட்ட வெளிச்சமாக்கி மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பணியை அன்றாடம் நாள்தோறும் நிமிடம்தோறும் செய்வதற்கு நாம் உறுதி எடுத்துக்கொள்வோம். தமிழ்நாட்டில் மதவாத கும்பல்களுக்கோ சாதிவாத கும்பல்களுக்கோ இடமில்லை என்பதை நிரூபிக்கின்ற வகையில் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமா, கம்யூனிஸ்ட் இயக்கங்களின் தலைவர்களும், தமிழ்நாட்டில் இருக்கிற 50க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் அமைப்புகள், தமிழ் தேசிய அமைப்புகள், பெரியார் இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள், அம்பேத்கரி அமைப்புகள், இஸ்லாமிய அமைப்புகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டில் மாபெரும் ஒரு மக்கள் எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதற்கு மக்களும் பெரும் அளவில் கலந்து கொண்டு மனித சங்கிலே பங்கேற்று இங்கு மதத்தின் பெயரால் மனிதத்தை கூறு போடுகின்ற ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பல்களுக்கு தமிழர் நிலத்தில் தமிழர் மண்ணில் இடமில்லை என்பதை இந்த மாபெரும் மனித சங்கிலி பேரணி நிரூபித்திருக்கிறது. ஐயா தமிழர் தந்தை நம்முடைய ஆசிரியர் அவர்கள் குறிப்பிட்டது போல், தொடர்ந்து தமிழகம் சமூக நல்லிணக்கத்தின் சமூக நீதி மண் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் எதிர்காலத்தில் அனைவரும் சேர்ந்து இதுபோன்ற முன்முயற்சிகளை எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, கலந்து கொண்ட அனைத்து என் தாய் தமிழ்நாட்டு உறவுகளுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். இந்த அறப்போர் ஒரு நீண்ட நெடிய கருத்தியல் போருக்கான தொடக்க நிலை. சங் பரிவார் கும்பலின் சதி அரசியலை முறியடிப்பதற்கான ஒரு ஒத்திகை இது. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு ஏறத்தாழ 80 அமைப்புகள் ஆர்எஸ்எஸ் அணிவகுப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில் இன்றைக்கு இந்த மனித சங்கிலி அறப்போராட்டத்தில் தமிழகம் தழுவிய அளவில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இதை ஒருங்கிணைத்த அமைப்புகள் திராவிடர் கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், தமிழ்நாடு காங்கிரஸ் பேர் இயக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, இந்த 9 அரசியல் கட்சிகளின் சார்பில் கூட்டாக விடுத்த அறிக்கையை அழைப்பை ஏற்று 24 இதர அரசியல் கட்சிகளும், 45 தேர்தலில் பங்கு பெறாத ஜனநாயக இயக்கங்களும் ஆதரவு தெரிவித்து இன்றைக்கு ஒரு வரலாற்று பதிவை தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கான ஒரு எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறோம். ஆதரவாக களம் கண்ட கட்சிகள் மனிதநேய ஜனநாயக கட்சி, இந்திய தேசிய லீக், எஸ்டிபிஐ, நாம் தமிழர் கட்சி, சிபிஐஎம்எல் விடுதலை, தமிழ் புலிகள் கட்சி, அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றக் கழகம், அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ், தமிழக விடியல் கட்சி, பீமாராவ் குடியரசு கட்சி, மக்கள் விடுதலை கட்சி, அறநெறி மக்கள் கட்சி, தமிழக மக்கள் தன்னுரிமை கட்சி, மக்கள் முன்னேற்றக் கட்சி, பச்சை தமிழகம் கட்சி, விடுதலை தமிழ் புலிகள், அருந்ததி கட்சி, வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா, ஏஐஎம்ஐஎம், தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி, தமிழக மக்கள் முன்னணி, மக்கள் தமிழகம் கட்சி, மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சி, திராவிட தமிழர் கட்சி, இவையெல்லாம் அரசியல் கட்சிகள்.
ஜனநாயக இயக்கங்களாக ஏறத்தாழ 45 இயக்கங்கள் இந்த மாபெரும் வரலாற்று சங்கிலி மனித சங்கிலிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இந்திய வரலாற்றிலேயே ஒரு மாநிலத்தில் இவ்வளவு இயக்கங்கள் ஆர்எஸ்எஸ் அணிவகுப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக சான்றே கிடையாது. தமிழ்நாடு அவர்கள் நினைப்பதைப் போல ஏமாளிகள் இருக்கிற ஒரு மாநிலம் அல்ல. இது பெரியாராலும் அண்ணாவாலும் திராவிட இயக்கங்களாலும் மார்க்சிய இயக்கங்களாலும் அம்பேத்கர் இயக்கங்களாலும் பண்படுத்தப்பட்ட பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு சமூக நீதி மண். இந்த மண்டில் சாதியவாதத்திற்கும் மதவாதத்திற்கும் இடமில்லை. சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற ஆர்எஸ்எஸ் கும்பலின் சதி வலையை முறியடிப்போம் என்கிற வகையில், சதி வேலைகளை முறியடிப்போம் என்கிற வகையில் இன்றைக்கு ஒரு தொடக்க நிலை போராட்டமாக, ஒரு ஒத்திகை போராட்டமாக இதை நடத்தி காட்டியிருக்கிறோம். லட்சக்கணக்கான மக்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஒரு வார இடைவெளியில் சென்னை குலுங்கும் அளவுக்கு இங்கேயும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் திரண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஒன்றியங்களிலும் நகரங்களிலும் பேரூர்களிலும் ஆயிரக்கணக்கில் இன்று ஒவ்வொரு மையத்திலும் மக்கள் திரண்டு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். எனவே சனாதன கும்பலுக்கு இறுதியாக எச்சரிக்கை விடுக்கிறோம். இங்கே வாலாட்டலாம் என்று எண்ணக்கூடாது, காலூன்றலாம் வேரூன்றலாம் என்று கனவு காணக்கூடாது, சாதியின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தலாம் என்று திட்டம் போடக்கூடாது, நீங்கள் வந்த வழியே திரும்பி போங்கள் என்று எச்சரிக்கை விடுக்கிறோம். அப்படி எச்சரிக்கை விடுக்கிற ஒரு மாபெரும் அறப்போர். இந்த அறப்போரில் ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும், ஒத்துழைப்பு நல்கிய பொதுமக்களுக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் 6ஆம் தேதி ஆர்எஸ்எஸ் உடைய பேரணி இதே தமிழகத்தில் நடைபெறும்னு சூலூர் ஏற்றிருக்காங்க. இவ்வளோ பெரிய எதிர்ப்பை மீறி பேரணி நடந்தால் என்ன செய்ய போறீங்க? ஏற்கனவே அந்த தேதியிலும் அனுமதி வழங்கக்கூடாது என்பதை பதிவு செய்திருக்கிறோம். அண்ணன் அவர்கள் இங்கே முத்தரசன் அவர்களும் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே தமிழர் தலைவர் ஐயா அவர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அண்ணன் வைகோ அவர்களும் இன்றும் இங்கே இருக்கக்கூடிய கட்சித் தலைவர்களும் அந்த நாளில் அனுமதி தரக்கூடாது. ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு சராசரி ஜனநாயக இயக்கம் இல்லை, சராசரி கலாச்சார இயக்கம் இல்லை. பிஜேபிக்காவது அரசியல் முகம் இருக்கிறது, ஆனால் ஆர்எஸ்எஸ் என்பது பாசிச முகமுள்ள பயங்கரவாத முகமுள்ள ஒரு அமைப்பு. இந்திய மண்ணில் குண்டு வெடிப்புகளில் 18 வழக்குகளை சுமந்திருக்கிற, 18 வழக்குகளில் இடம்பெற்றிருக்கிற ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ் இயக்கம். அது ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசரே சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஆதார தகவல். 18 குண்டுவெடிப்பு வழக்குகளில் நேரடியாக ஆர்எஸ்எஸ்காரர்கள் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் என்று வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன. காந்தியை கொன்ற பயங்கரவாத இயக்கம், காமராஜரை கொலை செய்ய முயன்ற பயங்கரவாத இயக்கம், குஜராத்தில் 1000-3000 இஸ்லாமியர்களை இனப்படுகொலை செய்த ஒரு பயங்கரவாத இயக்கம், பாபர் மசூதியை இடித்து இந்த மண்ணில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே ஒரு நீண்ட பகையை உருவாக்கி இருக்கிற ஒரு பயங்கரவாத இயக்கம் ஆர்எஸ்எஸ். எனவே தமிழ் மண்ணில் ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு இடம் இல்லை. தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு அனுமதியை வழங்கக்கூடாது என்று இந்த போராட்டத்திலும் நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறோம். சட்ட ரீதியாகவும் எதிர்கொள்வோம், அரசியல் ரீதியாகவும் எதிர்கொள்வோம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.